ஒரு சமயம் அர்ஜுனன் கங்கைக்கு வந்தபோது அங்கே கங்கைக்கரையில் ஏராளமான முனிவர்களும் வேத விற்பன்னர்களும் ஹோமம் புஷ்பார்ச்சனை ஆகியவற்றை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடமே மங்களகரமாகவும் அழகாகவும் இருந்தது. அதை பார்த்து மனமகிழ்ந்த அர்ஜுனன் நீராடுவதற்காக கங்கையில் இறங்கினான். நீராடி முடித்தவன் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணம் செய்து அக்னிஹோத்திரமும் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே கரையேற தொடங்கினான். அப்போது நீருக்குள் இருந்த அர்ஜுனை கண்ட நாகக்கன்னியான உலூப்பி என்பவள் அர்ஜுனனை அப்படியே தண்ணீருக்கடியில் இழுத்தபடியே நாக உலகம் சென்றாள். அங்கே நாக உலகின் அரசனான கௌரவ்யன் என்பவர் இல்லத்தில் அக்னியை கண்டான் அர்ஜுனன். அதை பார்த்ததும் தான் ஏற்கனவே தீர்மானித்தபடி அங்கேயே அக்னிஹோத்திரம் முதலானவைகளை செய்து முடித்தான். அதன் பின் தன்னை அங்கே இழுத்து கொண்டு வந்த நாகக்கன்னியை பார்த்து, யாரம்மா நீ, எதற்காக என்னை கொண்டு வந்தாய் என கேட்டான் அர்ஜுனன். நாகக்கன்னி தன் மனதில் இருந்ததை அப்படியே சொன்னாள். உத்தமரே, நாகர்களுக்கு அரசரான கௌரவ்யன் என்பவரின் மகள் நான். என் பெயர் உலூப்பி. கங்கையில் நீராட வந்த நான் உங்களை கண்டதும் மனமயங்கி உங்களை திருமணம் செய்து கொள்வதற்காக இங்கே கொண்டு வந்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என வேண்டினாள். அது மட்டுமல்ல, அர்ஜுனன் வாழ்வில் அன்று வரை நடந்தவை அனைத்தையும் சொன்ன உலூப்பி, அனைத்தும் எனக்கு தெரியும். நீங்கள் என்னை மனம் செய்து கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக நான் இறந்து போவேன். மறுக்காமல் என்னை மனம் செய்து கொள்ளுங்கள் என வேண்டினாள். உலூப்பியின் வேண்டுகோளை ஏற்று அவளை மணந்தான் அர்ஜுனன். நாகக்கன்னியான அந்த உலூப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் தான் அரவான். இதன் பிறகு அர்ஜுனன் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த சித்திரவாகனன் என்னும் அரசரின் மகளான சித்ராங்கதை என்பவளை மணந்தான். அந்த சித்ராங்கதைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவனே பப்ருவாகனன். இதன் பிறகு காலம் உருண்டோடியது. அதாவது சூதாட்டம் நடந்து பாண்டவர்கள் திரௌபதி வனவாசம் செய்து மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மர் ஆட்சி நடத்தி வரும்போது பரீட்சித்து பிறந்த என்னும் நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிந்த நேரம் வியாசரின் சொற்படி தர்மர் அஸ்வமேத யாகம் செய்வதற்கான ஏற்பாடுகளில் முனைந்தார். யாகத்திற்கு உண்டான குதிரை அலங்கரிக்கப்பட்டு புறப்பட்டது. அதற்கு பாதுகாப்பாக அர்ஜுனனும் அக்குதிரையின் பின்னால் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அந்த யாகக்குதிரையை காணும் அரசர்கள் தர்மரின் தலைமையை ஏற்க வேண்டும், இல்லாவிட்டால் போர் புரிய வேண்டும். இதுதான் நியதியாக குதிரையின் பின்னால் அர்ஜுனன் வருகிறான் எனும்போது யார் மறுப்பார்கள்? எதிர்த்த ஒரு சில அரசர்களையும் அர்ஜுனன் எளிமையாக வென்றான். பல இடங்களிலும் சுற்றித்திருந்த யாக குதிரை பாண்டிய நாட்டிற்கு வந்தது. தர்மர் அனுப்பிய யாக குதிரை வந்திருக்கிறது, அதனுடன் தன் தந்தையும் வந்திருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் பப்ருவாகனன் மகிழ்ச்சி அடைந்தான். சின்னஞ்சிறு வயதில் என்னை விட்டுவிட்டு போன தந்தை பல ஆண்டுகளுக்கு பின் திரும்பி வந்திருக்கிறார் என்ற குதூகலத்தோடு வேத விற்பன்னர்கள் பெரியோர்களையும் முன்னிட்டு கொண்டு வந்து தந்தையை வணங்கினான் பப்ருவாகனன். பணிவோடு வந்து வணங்கிய மைந்தன் பப்ருவாகனனை கண்ட அர்ஜுனன் சீற்றமடைந்தான். மகனே, என்ன செய்கிறாய் நீ? தர்மரின் யாக குதிரைக்கு காவலாய் உன் நாட்டின் எல்லைக்கு வந்திருக்கும் என்னுடன் நீ போர் புரிய வேண்டாமா? அதுதானே சத்திரிய தர்மம். நான் ஆயுதம் இல்லாமல் வந்திருந்தால் அப்போது நீ என்னை வரவேற்று வணங்கியிருக்கலாம். அதை விடுத்து ஆயுதங்களுடன் வந்திருக்கும் என்னுடன் போர் புரியாமல் வணங்குகிறாயே என்று கடுமையாக பேசி ஏசினான். அந்த நேரத்தில் அர்ஜுனனின் மற்றொரு மனைவியான நாகக்கன்னியான உலூப்பி அங்கே வந்தாள். பப்ருவாகனா, நானும் உனக்கு தாய்தான், தெரிந்து கொள். நான் சொல்வதை கேள். சத்திரியான நீ உன் தர்மத்திலிருந்து தவறாதே. பகைவரை அடக்கும் இந்த தனஞ்சயனுடன் போர் செய். நீ போர் செய்தால்தான் உன் தந்தை மகிழ்ச்சி அடைவார், இதில் சந்தேகமில்லை என்றாள் உலூப்பி. உலூப்பியின் வார்த்தைகளை கேட்ட பப்ருவாகனன் அர்ஜுனனை எதிர்த்து போரில் ஈடுபட துணிந்தான். தங்க கவசம் அணிந்து ஆயுதங்களுடன் மனோவேகமான குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஏறி அன்னக்கொடியை உயர்த்தி அர்ஜுனனை நோக்கி சென்றான். சற்று நெருங்கியதும், வீரர்களே, நம் நாட்டில் நுழைய முயற்சிக்கும் இந்த யாக குதிரையை பிடித்து கட்டுங்கள் என கட்டளையும் இட்டான் பப்ருவாகனன். குதிரைகளை பழக்குவதில் தேர்ச்சி பெற்ற வீரர்கள் சிலர் யாக குதிரையை பிடித்தார்கள். அதை கண்ட அர்ஜுனன் மனமகிழ்ந்து ரதத்தில் இருக்கும் மகனை தரையில் நின்றவாறே தடுத்தான், போரிட்டான். போர் மூண்டது. தன் மேல் விழ வந்த அம்புகளை எல்லாம் அலட்சியமாக ஒதுக்கி பப்ருவாகனன் சிரித்தபடியே ஓரம்பினால் அர்ஜுனன் தோளில் கடுமையாக தாக்கினான். அந்த அம்பு அர்ஜுனன் தோளில் நுழைந்து வெளியேறியது. கடுமையாக தாக்கப்பட்ட அர்ஜுனன் மிகுந்த வேதனையுடன் கையில் வில்லை பிடித்தவாறே இறந்தவன் போல அப்படியே நின்றான். சற்று நேரத்தில் தலைவிழந்த அர்ஜுனன், மகனே, நல்லது நல்லது, உன் செயலை கண்டு நான் மகிழ்கிறேன். இதோ உன் மீது அம்புகளை ஏவுகிறேன், முடிந்தால் அசையாமல் நில் பார்க்கலாம் என்றான். சொன்ன அர்ஜுனன் அம்புகளை ஏவி பப்ருவாகனின் கொடியில் பறந்து கொண்டிருந்த கொடியை எரித்தான். கூடவே தேர் குதிரைகளையும் கொன்றான்.
அதன் காரணமாக கடுங்கோபம் கொண்ட பப்ருவாகனன் தேரிலிருந்து இறங்கி கடுமையான அம்புகளால் அர்ஜுனனை தாக்கினான். பிள்ளையின் வீரத்தையும் பராக்கிரத்தனையும் கண்ட அர்ஜுனன் மனமகிழ்ந்தான். பிள்ளையை அதிகமாக துன்படுத்தவில்லை. ஆனால் பப்ருவாகனன் இளம் பிள்ளையல்லவா? போர் வெறியில் சிறுவிளை தாத்தால் சக்தி வாய்ந்த ஓர் அம்பை அர்ஜுனனின் மார்பை நோக்கி ஏவினான். அந்த அம்பு அர்ஜுனனின் மார்பில் பாய்ந்து உயிர்நிலைகளில் தாக்கி வெளியேறியது. அர்ஜுனன் மூச்சை விட்டு தரையில் விழுந்தான். தந்தையை தரையில் வீழ்த்திய பப்ருவாகனனும் மயக்க நிலையில் தரையில் விழுந்தான். அந்த நிலையில் போர்க்களத்தில் நடந்த தகவல்களை அறிந்து சித்ராங்கதை போர்க்களத்திற்கு ஓடி வந்தார். கணவரும் பிள்ளையும் கீழே விழுந்திருப்பதை கண்டார். துயரம் தாங்காமல் புலம்பி அவளும் மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். சற்று நேரத்தில் மூர்ச்சை தெளிந்த சித்ராங்கதை நாகக்கண்ணிகையை பார்த்து, உலூப்பி பிள்ளையால் அடக்கப்பட்டு போர்க்களத்தில் வீழ்ந்திருக்கும் கணவரை பார். இதற்கெல்லாம் காரணம் நீதான். பெரியவர்களின் தர்மத்தை அறியாதவளானி, உனக்காக உன் கணவரான இவர் போரில் கொல்லப்பட்டு விழுந்திருக்கிறாரே, அறிவு கெட்டவளே. இவர் இப்போது உனக்கு என்ன தீங்கு செய்தார்? அப்படி ஏதாவது இருந்தால் தயவு செய்து பொறுத்துக்கொள். உன்னை வேண்டி கேட்கிறேன், மூவுலகங்களிலும் பிரசித்தி பெற்றவள் நீ. அப்படிப்பட்ட நீ இப்போது பிள்ளையை கொண்டு தந்தையை கொன்றுவிட்டு கொஞ்சம் கூட துக்கப்படாமல் இருக்கிறாயே? நாக கண்ணிகையே, நான் பிள்ளையை பற்றி கவலைப்படவில்லை. சக்தி வாய்ந்த நீ மறுபடியும் இவரை உயிருடன் கொண்டு வா. இதை உயிருடனே எழுப்பி எனக்கு காட்டவில்லை என்றால் நான் இப்போதே உயிர் துறப்பேன். இது நிச்சயம். களத்தில் கீழே கிடந்த அர்ஜுனனின் இரண்டு கால்களையும் பிடித்தவாறு அருகே தரையில் விழுந்து கிடக்கும் மகனை பார்த்து பெருமூச்சு விட்டபடி துயரத்துடன் அமர்ந்திருந்தான். அதற்குள் மயக்கம் தெளிந்து எழுந்த பப்ருவாகனன் அங்கிருந்த தாயாரை பார்த்தான். அவனுக்கு தன் மீதே வெறுப்பு வந்தது. என்னால் அல்லவா என் தாயாருக்கு இப்படிப்பட்ட நிலை வந்தது? இதோ போர்க்களத்தில் கொல்லப்பட்ட அர்ஜுனரின் தங்க கிரீடம் தரையில் புரண்டு கிடக்கிறதே. கொடியவனும் பாவியும் தந்தையை போர்க்களத்தில் கொண்டவனுமான நான் என்ன செய்து இந்த பாவத்தை போக்கிக் கொள்வேன்? தந்தையின் மண்டை ஓட்டில் உணவை ஏற்றுக்கொண்டு 12 வருடகாலம் கஷ்டப்பட்டு அலைவதே எனக்கான பிரயாசித்தமாக, வேறு வழியில்லை என்று புலம்பிய பப்ருவாகனன் அங்கிருந்த உலூப்பியின் பக்கம் திரும்பினான். நாகக்கண்ணிகையே, என்னால் கொல்லப்பட்ட உன் கணவரை பார். போர்க்களத்தில் இவரை கொன்று உனக்கு விருப்பமானவைகளை செய்தேன். இனி நானும் உயிருடன் இருக்க விரும்பவில்லை. என் தந்தையை பின்பற்றி செல்வேன். நாங்கள் இருவரும் இறந்த பின் நீ சந்தோஷமாக இரு என்று புலம்பினான் பப்ருவாகனன். நடந்தவற்றையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த உலூப்பி பப்ருவாகனின் வார்த்தைகளை கேட்டதும் சஞ்சீவனம் எனும் மணியை நினைத்தாள். நாகர்களுக்கு முக்கியமான உயிர்காக்கும் உயர்ந்ததான அந்த மணியும் அப்போதே உலூப்பியிடம் வந்தது. அதை கையில் ஏந்தியபடி உலூப்பி பப்ருவாகனிடம் பேசத் தொடங்கினாள். மகனே, எழுந்திரு, துயரப்படாதே. அர்ஜுனன் உன்னால் கொல்லப்படவில்லை. இவரை தேவர்களால் கூட வெல்ல முடியாது. உன் தந்தைக்கு பிரியத்தை செய்வதற்காக நான் தான் மோகினி என்னும் இந்த மாயையை இப்போது காண்பித்தேன். இவர் உன் பலத்தை அறிய விரும்பி வந்தார். அதற்காகத்தான் நான் உன்னை தூண்டினேன். உன் மீது அணுவளவு கூட பாவம் இருப்பதாக நினைக்காது. நான் திவ்யமான ஒரு மணியை வரவழைத்திருக்கிறேன். இது எப்போதும் நாகர்களை இறக்க இறக்க மறுபடியும் அவர்களை உயிருடன் பிழைக்க செய்யும் மணி. நீ இதை தந்தையான இவர் மார்பில் வை. இவர் மறுபடியும் உயிருடன் வருவதை நீயே பார்ப்பாய் என்றாள் உலூப்பி. உலூப்பியின் வார்த்தைகளை கேட்ட பப்ருவாகனன் அவள் சொன்னதை அப்படியே செய்தான். உலூப்பியின் கைகளில் இருந்த மணியை வாங்கி அர்ஜுனனின் மார்பில் வைத்தான். அதே நொடியில் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான். தூக்கத்திலிருந்து எழுந்தவனைப் போல எழுந்து சிவந்த கண்களை துடைத்துக் கொண்டான். உயிருடன் மீண்ட தந்தையை கண்டு மகிழ்ந்த பப்ருவாகனன் தந்தையின் கால்களில் விழுந்து வணங்கினான். தேவலோகத்தில் இருந்து மலர் மழை பொழிந்தது. அதுதான் சமயமென்று உலூப்பி தன் செய்கைகளுக்கான காரணத்தை விவரிக்கத் தொடங்கினாள். சுவாமி, உங்களை வணங்கி வேண்டுகிறேன். நான் சொல்வதை கேளுங்கள். நடந்ததை அப்படியே சொல்கிறேன். என் செயல்களுக்கான காரணம் விளங்கும். மகாபாரத யுத்தத்தில் நீங்கள் பீஷ்மரை அதர்மமான முறையில் கொன்றீர்கள். அதற்கு பிரயாசித்தமாகத்தான் நான் இவ்வாறு செய்தேன். பீஷ்மர் உங்களுடன் போர் புரியும் போது நேருக்கு நேராக நீங்கள் அவரை கொல்லவில்லை. சிகண்டியை முன்னால் வைத்துக் கொண்டு பீஷ்மரை கொன்றீர்கள். அதற்குண்டான பிரயாசித்தத்தை செய்யாமல் நீங்கள் இறந்ததால் அந்த பாவத்தின் காரணமாக நிச்சயமாக நீங்கள் நரகத்தில் வீழ்வீர்கள். அந்த பாவத்திலிருந்து உங்களை காப்பாற்றவே பிரயசித்தமாக உங்கள் பிள்ளையின் மூலமாக இவ்வாறு செய்தேன். பீஷ்மர் இறந்த பிறகு வசுக்கள் கோபம் கொண்டு கங்கையில் நீராடி அர்ஜுனன் பீஷ்மரை அவர் தன்னுடன் யுத்தம் செய்யாமல் வேறு ஒருவருடன் போர் செய்யும் போது கொன்றான். அதர்மமான அந்த செயலுக்காக நாங்கள் அர்ஜுனனை சபிக்கிறோம் என்றார்கள். அதை கேட்ட கங்கையும் அப்படியே ஆகட்டும் என கூறினார். அதை அறிந்த நான் என் தந்தையான நாகரசரிடம் சென்று நடந்ததை சொல்லி உங்களை காக்கும்படி வேண்டினேன். என் தகப்பனாரும் வசுக்களிடம் சென்று அர்ஜுனனுக்கு அருள்
புரியுங்கள் என பலமுறை வேண்டினார். பசுக்களும் மனம் இறங்கினார்கள். நாகர்களின் மன்னா அந்த அர்ஜுனனின் பிள்ளை அர்ஜுனனை போர்க்களத்தில் எதிர்கொண்டு அர்ஜுனனை வீழ்த்துவான். அர்ஜுனனின் சாபம் விலகும், கவலைப்படாதே என்றார்கள். உங்களை அந்த நரக துயரில் இருந்து விடுவிக்கவே பப்ருவாகனனை கொண்டு உங்களை வீழ்த்தினேன். பிறகு என்னிடம் உள்ள சஞ்சீவனம் அணியால் உங்களை மறுபடியும் பிழைக்கச் செய்தேன் என தன் செயல்களுக்கான காரண காரியங்களை விரிவாக கூறி முடித்தாள் உலுத்தி. அதை கேட்ட அர்ஜுனனும் உண்மை உணர்ந்து மனமகிழ்ந்து நல்லது நல்லது என்றான். கணவரை மறுபடியும் உயிருடன் கண்ட சித்ராங்கதை நடந்ததற்கான காரணத்தை அறிந்து உலுப்பியை பாராட்டினான். பப்ருவாகனன் தந்தையையும் தாயார் இருவரையும் வணங்கினான். அர்ஜுனன் பப்ருவாகனிடம், மன்னா, மகனே வரும், சித்ரா பவனம் என்று அசுவமேத யாகம் நடக்க இருக்கிறது. நீ உன் இரு தாயார்களையும் அழைத்து கொண்டு வந்து சேர், யாக குதிரையை பின்தொடர்கிறேன் நான் என கூறி அனைவரும் விடைபெற்று புறப்பட்டான்.